ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏர்ன் வித் மனோஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறது, டொமைன் நேமை எப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். அது என்ன விஷயம்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த விஷயம் பார்க்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன தான் எஸ்இஓ பண்ணாலுமே உங்கள் வெப்சைட் வந்து ரேங்கிங் வராது. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லி இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமைன் நேம்னு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டொமைன் நேம் வந்து ஜஸ்ட் ஒரு அட்ரஸ். இப்போ நம்மளுக்கு எப்படி வீட் அட்ரஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் ஆன்லைனில் வந்து வெப்சைட் வந்து ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸை யூஸ் பண்ணிச்சுன்னா நம்ம கஸ்டமர் இல்லை பீப்புள்ஸ் யாருன்னு யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட வெப்சைட்க்கு வந்து லேண்டிங் ஆவாங்க. அங்கே தான் நம்மளோட வெப்சைட்டோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வெப்பேஜ், அப்புறம் ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ், நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே அந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வரது, அந்த கொண்டு வரதுக்கான அட்ரஸ் தான் டொமைன் நேம். அந்த இடத்துல தான் டிஎன்எஸ், அது டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா youtube.com நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணோம்னா, நம்ம வந்து சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணோம்னா கரெக்டாக யூடியூப் வந்து நம்ம வந்து காமிச்சிட போகுது. அட்ரஸ் பாரில் போய் நம்ம டைப் பண்ணோம். அதேமாரி நம்மளோட வெப்சைட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நேமை தான் வாங்க போகும். அதுதான் டொமைனுன்னு சொல்லுவாங்க. டொமைன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் நேம். நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டொமைன் நேமை செலக்ட் பண்ணுவோம்ல. இப்போ youtube.com amazon.com வந்து அந்த ஒரு ட்ரேட்மார்க் உள்ள ஒரு டொமைன் நேம். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பிஸ்னஸ் நேமை நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெப்சைட் கேட்டகரி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக வெப்சைட், இல்லை நான் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் நேம் இருக்குன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னோட வெப்சைட் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு கேமரா ரிலேட்டடோ இல்லை ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடோ அந்த டொமைனில் வந்து சினானிம்ஸ் மாதிரி இருந்துச்சுனாலுமே ஓகே தான். ஜஸ்ட் ஒரு இப்போது ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் வந்து ஃபோக்கல் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபோக்கஸ் இருக்குது, இப்போ focustips.com. அந்த ஃபோக்கஸ் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேமரா ஃபோக்கல் இது இருக்கும், இல்லை அப்பெக்சர் அந்த மாதிரி நிறைய பிரைட்னஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு ஒரு சீட் கீவேர்டு மாதிரியாவது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கார் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் அதை ரிலேட்டட் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம். ஸோ இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் கேட்டகரியில் வருது. ஆட்டோமொபைல் வந்து கொஞ்சம் பெரிய நேமாக இருக்குது. நான் வந்து ஆட்டோன்னு வந்து என்னோட மெயின் கீவேர்டாக வச்சுக்கிறேன். அந்த மெயின் கீவேர்டாக வச்சு நான் எப்படி வந்து இப்போது டொமைன் நேம் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபியூ வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ வெப்சைட்ஸ் தான். ஜஸ்ட் நம்ம அந்த ஆட்டோ வந்து போட்டு நம்ம எப்படி எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா லீன் டொமைன் சர்ச்ன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து டேர்ம் கேட்டிருக்கல, இப்போ நான் வந்து என்ன டைப் பண்ணுறேன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ரெண்டு வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் என்னதுன்னா, உங்களோட சிங்கிள் டேர்மை வச்சுட்டு இன்னொரு டேர்மை வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி அது காமிக்கும். அது வந்து எக்ஸாக்டாக காமிக்கலாம், சில இடத்துல வந்து டோட்டலி அன்ரிலேட்டடாக கூட இருக்கலாம். இப்போ வைல்ட் லைஃப் ஆட்டோ, ஏன்னா வந்து நான் பிளாஸ்மா ஆட்டோ, இது ஒரு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் நேம் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பிகராக போகும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து சர்ச் பண்ணாலுமே இது ஒரு நல்ல இது தான். ஆனால் இதுக்கு என்ன கொஞ்சம் டைம் டேக்கன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டை தான் நான் இன்னொரு வெப்சைட் காமிக்கிறேன். மேபி இதில் வந்து உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கலாம், இது ஒரு சஜஸ்ட் பண்ணும் சரிங்களா. இன்னொரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டொமைன் சர்ச்னு சொல்லிட்டு, இதில் சர்ச்னு இருக்கா. இப்போட நம்மளோட சீட் கீவேர்டு என்ன, ஆட்டோ. இப்போ நான் ஆட்டோன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இப்போ ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய காமன், அது வந்து ஆட்டோ வந்து ஒரு காமன் டேர்ம், அதனால இது வந்து ஒரு ப்ரீமியம் டொமைனாக தான் இருக்கும். இப்போ நான் உதாரணமாக auto.in வாங்கினாலே கிட்டத்தட்ட $150,000 இருக்குது சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3 million இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் வேர்டு இல்லாமல் நம்ம இன்னொரு வேர்டும் தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால எல்லாத்தையும் பாருங்கள், இதெல்லாம் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ லோடு மோர்னு கொடுக்குறேன். லோடு மோரில் இப்போ ஆட்டோ வெட்டிங்ஸு, பேக் ஆட்டோ, சைல்டு ஆட்டோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து childauto.com இதிலலாம் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன நேம் பார்த்தோன்னா எது நேம் நல்லாயிருக்கோ. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சைல்டு ஆட்டோ வந்து நம்ம அந்தளவுக்கு ரிலேட்டட் கிடையாது. ஸோ ஃபர்னிச்சர் ஆட்டோ, மூவி ஆட்டோ, இல்லை auto.is.com. ஸோ இந்த மாதிரி நமக்கு வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நேம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லும் போது ஈஸியாக வந்து அவங்க டைப் பண்ணணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நேம் வந்து நம்ம டொமைன் நேம் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட சொன்னால் அவன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும்.
ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம டொமைன் நேம் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்ல வராங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டொமைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஃபியூ வந்து சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே வெல் கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபியூ டொமைன் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அரௌண்ட் வந்து ஒரு 4 நேம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இருங்க வெல் கைஸ், இப்போ நம்ம ஒரு 4 டொமைன் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த டொமைன் நேம் வந்து ஸ்டேட்டை நம்ம ஒரு கோட் ஆடிலையோ இல்லை நேம் சீப்போ போய் ஸ்டேட்டை போய் பை பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப தவறு. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஒரு டொமைன் நேமை பாஸ்ட்டில் யாருனா இந்த டொமைன் நேமை யூஸ் பண்ணியிருந்தா அவங்க வந்து மேபி பிளாக் ஹேட் எஸ்யூஓ யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா அவங்க வந்து பிபிஎன்ஸை யூஸ் பண்ணி பிளாக்ஸ் பண்ணி அவங்க தப்பான வழிமுறையில் அவங்க ரேங்கிங்கை கொண்டு வரதுக்காக எதனா புஷ் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அதனால நம்ம வாங்கக்கூடிய டொமைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மோஸ்ட்லி, சரிங்களா? அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க டொமைன்ஸ் தான் நம்ம வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடு பில்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன்லேருந்து கொண்டு போகலாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த autoinks.com இதை பார்ப்போம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லோட வெப்சைட் லிங்க்கும் நான் அப்படியே லைனாக கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் டூல்ஸ் whois.domaintools.com அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம டொமைன் நேமை போட்டுக்கலாம். இதில் டொமைன் நேமை நம்ம இங்கே என்டர் பண்ணி சர்ச் பண்ணுவோம். நம்ம எதை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம வந்து ஜஸ்ட் டொமைன் நேம் சர்ச் பண்ணுறதோ இல்லை டொமைன் நேம் போய் பார்க்குறதோ எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம சைன் அப் கூட பண்ண தேவையில்ல, சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக இப்போ யார் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஐபி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 தடவை வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. கடைசி ஒரு 7 வருஷத்தில் 17 யூனிக் ஐபி அட்ரஸில் இது மாறி இருக்கு. அதனால இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இதை நானும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அதனால நம்ம நோட் பேரில் இருக்கிறது இதை டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம் teamauto.com சொல்லிட்டு. இது ஜஸ்ட் நம்ம இப்படி பார்த்தோமா இந்த ஐக்கான் இருக்கலாம், இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுப்போம். ஏன்னா இந்த பார்க்காம தான் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிடுறாங்க. இது டீம் ஆட்டோ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான், இது வந்து ஒரு காமன் நேமாக இருக்கும்போது இது மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் எப்பயோ பை பண்ணிட்டு இருப்பாங்க. இது இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 நாட்கள் ஓல்டாம், 2000 வந்து இதை வந்து பை பண்ணியிருக்காங்க. info.auto.com பார்ப்போம். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய டொமைன் நேம் வந்து எப்பயுமே வந்து யாரும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, சரிங்களா? இதையும் பை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் டோட் வரலாம், இப்போ நான் .com தான் வாங்கணுமா .in வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் .in-உமே வாங்கலாம், அதாவது உங்களோட பீப்புள்ஸ் எங்கே இருக்கானு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி அருண் ஃபோட்டோகிராஃபி .in அப்படின்னு வச்சுக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் என்னோட ஆடியன்ஸ் வந்து அவுட் சைட் த வேர்ல்டு, இல்லை வந்து நான் ஒரு அமெரிக்காவை டார்கெட் பண்ணுறேன், இல்லை கனடா ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு கண்ட்ரியை வந்து டார்கெட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து .com விற்கிறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா இங்கே .in போகலாம், ஓகேங்களா? அதுவே வந்து அவுட் சைட் த வேர்ல்டு நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா .com. நீங்கள் வந்து இப்போ ஒரு அமேசான் அஃப்லியேட் வெப்சைட்டோ இல்லை அஃப்லியேட் வெப்சைட்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆடியன்ஸ் டார்கெட்டே எங்கே வைக்க போகிறீங்க, .in வைக்க போகிறீங்களா .com வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது நம்ம டொமைன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்னா நெவர் ரெஜிஸ்டர் பிஃபோர் நன் கிவன், இந்த டொமைன் ஸ்டேட்டஸ் தாங்க முக்கியம், சரிங்களா? இது வந்து இது எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நீங்கள் மறக்காமல் இதை வந்து உங்களுக்கு யாருனா ஃப்யூச்சரில் யாருனா ஒருத்தர் டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி செக் பண்ணி கூட அவங்களுக்கு சொல்லலாம், அவங்க ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உள்ள ஒரு கஸ்டமர் அக்வசியேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன், இதை நிறைய ஏஜென்சி கூட நிறைய ஃபாலோ பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது, இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் அக்வசியேஷன் கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடாடி, நேம் சிப் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. நான் ஏன் இப்போ நேம் சிப்பை செலக்ட் பண்ணுறேன்னா ஏன்னா நேம் சிப் தான் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் தான் கோடாடி யூஸ் பண்ணேன், எனக்கு அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் அந்தளவுக்கு சூட் ஆகலை, கஸ்டமர் சப்போர்ட்டும் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு சூட் ஆகல. மேபி நீங்கள் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் நேம் சிப்லேயே எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஏன்னா நேம் சிப்பில் தான் என்னோட டொமைன்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் அதுதான் நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எதனா கூப்பான் கோடு எதுனுச்சுனாலும் நான் வந்து கூப்பான் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இட்ஸ் மேபி மை அஃப்லேட் லிங்க், நீங்கள் அஃப்லேட் லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஐ வில் கெட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கமிஷன், ஓகே? நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் ரியலி அப்ரிஷியேட்.
வெல் கைஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணோடனே நேம் செக் வந்துருங்க. நேம் செக் வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எப்படி சைன் அப் பண்ணுவோம் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி சைன் அப் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து .com 400 சம்திங் .net வந்து பார்த்தீங்கன்னா 800 சம்திங் போட்டுருவாங்க. இப்போ நம்ம டொமைன் நேம் வந்து காப்பி பண்ணி நம்ம சர்ச் கொடுப்போம் சரிங்களா. சர்ச் கொடுத்தா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இதில் வந்து காமிக்கும். சில டைம் வந்து இது வந்து மேபி ஹையராக இருக்கலாம் மேபி லோயாக இருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சீசனை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து இன்கேஸ் இப்போ .com பார்த்தேன் இப்போ எனக்கு .in வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் .in இங்கே டைப் பண்ணுங்கள் சரிங்களா. .in டைப் பண்ணோடனே அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இப்போ .in-னா வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா .com வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபீஸ் சம்திங். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா .com-ஆ வாங்க போகிறேன். இப்போ .com வாங்க போனால் நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன் வியூ ஐட்டம். இது ஏன் கொஞ்சம் இதுவாகுதுன்னா டேக்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ அது என்ன டேக்ஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியூ ஐட்டம் கொடுங்க. இந்தமாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு சீரியஸாக இருக்கீங்கன்னா நம்ம வந்து 1 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல 2 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒன் ஆஃப் த ரேங்கிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க கூகுளில். நான் அது ஃபியூச்சர் சீரீஸில் நான் வந்து இன்டெப்த்தாக சொல்கிறேன் சரிங்களா. இது மோரோவர் நான் வந்து ரொம்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐ வில் ட்ரை டு ரெடியூஸ் த வீடியோ சைஸ் ஓகே. இப்போ செக் அவுட் கொடுப்போம். செக் அவுட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணலாம் இல்லைனா ரெண்டாவது வந்து பேபால் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். பேபால் வந்து ஒரு ஃப்ரீ தான் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேஷன் தான் ஆனால் கமிஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா மணி கன்வர்ஷன்ஸில் அப்போ அவங்க கமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எதனா ப்ரொமோ கோடு எதனா இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே. வெல் கேஸ் இப்போ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோடனே எங்கள் அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட்டில் போயிட்டு டொமைன் லிஸ்ட் இருக்கும் டொமைன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே நம்ம ரீசெண்டாக பை பண்ண டொமைன் வந்து உங்களுக்கு காமிச்சிடும் ஓகேங்களா. இப்போ டொமைன் நேம் நம்ம செலக்ட் பண்ணோடனே இப்போ இங்கே வந்து இருந்துச்சுப்பாங்க இதுதான் நம்ம டொமைனு. 2023 வந்து எக்ஸ்பயர் ஆகுது. எக்ஸ்பயர் ஆகிற டைமில் நம்ம வந்து முன்னாடியே இமெயில் வரும் நம்ம வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து டொமைன் நேம் வந்து எனக்கு இது தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ரிவியூ பண்ணுறத வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ் இப்போ இப்படி தான் நம்ம வந்து டொமைன் நேம் செலக்ட் பண்ணி இப்போ டொமைன் நேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஹோஸ்டிங் வந்து பை பண்ணுறது அப்புறம் ஹோஸ்டிங்னா என்ன ஹோஸ்டிங்கை பற்றி இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மேலும் பல வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும் ப்ளஸ் யூடியூப் ஆல்காரிதம்க்கும் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கும். மேலும் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ண அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய். அதே மாதிரி தான் நம்ம டொமைன் நேம் ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமரோ இல்லை பீப்புள் ஆர் கூகுள் எப்படி சொல்கிறது